ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட தமிழ் ஜாஃபே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் 10th 12th எனி டிகிரி முடித்தவங்களுக்கான ஜிடி கான்ஸ்டபுள் போஸ்டிங்கிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்டிங்க்கான ரிக்ரூட்மெண்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிக்ரூட்மெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஜாஃபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற எல்லா ஜாப் லெட்டர் நோட்டிஃபிகேஷனும் டைரெக்டாக உங்களோட மொபைலில் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது கான்ஸ்டபுள், ஹெட் கான்ஸ்டபுள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 20/7/2020 அந்த டேட்டிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 31/8/2020 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அதாவது போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான டேட்டும் தந்திருக்காங்க. அதாவது 20/12/2020 இந்த டேட்டில் தான் இதோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லி தந்திருக்காங்க. இதோட சேலரி பேக்கேஜை பற்றி பார்க்குறப்ப, அதாவது ஸ்டார்டிங்கில் ஜிடி கான்ஸ்டபிள்லேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்குமானதில் 21,000 to 45,000 வரைக்கும் தராங்க பர் மந்த்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அண்டு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு 20/25 இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 18 to 25 இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து ஃபைனலாக கான்ஸ்டபுள் ஜிடியில் பார்த்தீங்கன்னா, அதாவது 18 to 23 இருக்கவங்க இந்த ஜிடி கான்ஸ்டபுள் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எந்தெந்த போஸ்டிங்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு போஸ்டிங் பாருங்கள் இன்ஸ்பெக்டர், இதுக்கு பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். செகண்டுது பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டரில் ஸ்டாஃப் நர்ஸுக்கு, இதுக்கு டிப்ளமோவில் நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து தேர்டுது பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டர் ரேடியோகிராஃபர், இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டிப்ளமோவில் 2 இயர்ஸ் கோர்ஸில் ரேடியோ டயக்னோசிஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துது பாருங்கள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் பார்மஸ்டிஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டிப்ளமோவில் பார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்துதில் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, இதுக்கு டிப்ளமோவில் ஃபிசியோதெரபி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து சிக்ஸ்த்துது பாருங்கள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டென்டல் டெக்னீஷியன், இதில் டிப்ளமோவில் டென்டல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து செவன்த்து பாருங்கள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் லெபார்டரி டெக்னீஷியன், இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டிப்ளமோவில் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எயித்துது பாருங்கள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் எலக்ட்ரோகார்டியோகிராஃபி டெக்னீஷியன், இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டிப்ளமோவில் எலக்ட்ரோகார்டியோகிராஃபி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நைன்த்து பாருங்கள் ஹெட் கான்ஸ்டபுளில் ஃபிசியோதெரபி அசிஸ்டன்ட், நர்சிங் அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் 2 இயர்ஸ் கோர்ஸில் ஃபிசியோதெரபி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டென்த்தில் ஹெட் கான்ஸ்டபுள் ஆக்சிலரி நர்சிங் கேட்டிருக்காங்க, இதுக்கு டிப்ளமோவில் 2 இயர்ஸ் கோர்ஸில் ஆக்சிலரி நர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹெட் கான்ஸ்டபுளில் டயாலிசிஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா அதாவது டிப்ளமோவில் டயாலிசிஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டுவெல்த்து பாருங்கள் அதாவது ஹெட் கான்ஸ்டபுளில் ஜூனியர் எக்ஸ்ரே அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ரேடியோ டயக்னோசிஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து தேர்ட்டீன்த்து பாருங்கள் ஹெட் கான்ஸ்டபுளில் லெபார்டரி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது டிப்ளமோவில் நீங்கள் லெபார்டரி டெக்னீஷியன் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள் ஃபோர்டீன்த்து ஹெட் கான்ஸ்டபுளில் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிஷியன் ட்ரேடு முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்து பாருங்கள் அதாவது ஹெட் கான்ஸ்டபுளில் ஸ்டிவார்டு கேட்டிருக்காங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் ஃபுட் அண்ட் சர்வீஸ் அது முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ ஃபுல்லாக கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸ் கேட்டிருக்காங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் சர்டிஃபிகேட் வேணும். அதாவது உங்களுக்கு என்ன ட்ரேடோ அதில் சர்டிஃபிகேட் இருந்து நீங்கள் அதை கண்டிப்பாக அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 18 to 23 இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸ் பாருங்கள் அதாவது மசாலாச்சி, இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 10th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் இதுக்கான ட்ரேட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுறப்ப சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டபுளில் ஹூக், இதுக்கு நீங்கள் 10th முடிச்சு இதுக்கான ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 18th ட்ரேட்ஸ் பாருங்கள் அதாவது கான்ஸ்டபுள் சஃபாய் கரமாச்சாரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ரைட்டிங் லாங்குவேஜ் இருக்கணும், அதாவது நாலேஜ் இங்கிலீஷ் ஹிந்தி இல்லாட்டி லோக்கல் லாங்குவேஜில் ரைட்டிங் நாலேஜ் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதாவது கான்ஸ்டபுளில் உங்களுக்கு வாஷர்மேன் கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து கான்ஸ்டபுளில் அதாவது வாட்டர் கேரியர் ட்ரேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பாருங்கள் அதாவது கான்ஸ்டபுளில் டேபிள் பாய் கேட்டிருக்காங்க.
இதுக்கெல்லாம் 10th தான் குவாலிஃபிகேஷன். இதில் கண்டிப்பாக ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த ட்ரேட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெட்னரிலையும் அதாவது வேகன்சி தந்திருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபுளில் வெட்னரி தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுளில் லேப் அசிஸ்டன்ட் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக பாருங்கள், அதாவது ஹெட் கான்ஸ்டபுளில் ரேடியோகிராஃபர் இது கேட்டுருக்காங்க. இதெல்லாம் வெட்னரி முடித்தவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு போஸ்ட் ட்ரேடு கோட் தந்திருக்காங்க. இந்த போஸ்ட்டு கோடை நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்திருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸையும் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்திருக்கேன். அந்த அட்ரஸை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்திருக்காங்க. நீங்கள் எஸ்சி கேட்டகரி இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, அதுக்கடுத்து ஓபிசி கேட்டகரிக்கு 200 ரூபீஸ் இருக்கும். அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீஸ் எதுவும் இல்லை சொல்லி தந்திருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் டிடி எடுத்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட ஏரியாவில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாட்டி உங்களோட பேங்க்கில் போய் நீங்கள் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் டிடி எடுத்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு டு அப்ளை தந்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஒரு சில டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லி நான் ஃபைனலாக சொல்கிறேன். அதாவது இந்த லாஸ்ட் டேட்டு 31/8/2020, இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் இந்த போஸ்ட்டை சென்ட் பண்ணணும். அந்த அட்ரஸ் என்னென்னு பாருங்கள், அதாவது டிஐஜிபி குரூப் சென்டர் சிஆர்பிஐ போபால் வில்லேஜ் பங்க்ரஷியா தாலுகா ஹஷோர் டிஸ்ட்ரிக்ட் போபால் மத்திய பிரதேஷ் 462045. இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம போஸ்ட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமானது ஒன்று, அதாவது நீங்கள் ஃபில் பண்ண இந்த அப்ளிகேஷனை நீங்கள் லாஸ்ட் டேட் என்னவோ அதுக்கு முன்னாடியே சென்ட் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட்டுக்கு அடுத்து அந்த அப்ளிகேஷன் அவங்க போச்சுன்னா அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க அப்ளிகேஷன் ஃபார்மை. அதுக்கடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அதாவது ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒவ்வொரு போஸ்டிங் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதுபடி தான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஃபுல் டீட்டெயில்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பாருங்கள் இதோட அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட டேரக்ட் லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இதோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி டிடி எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 10th சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரேட் சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 12th சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிப்ளமோவில் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிடி எடுத்த ஜெராக்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை டிடியோட ஒரிஜினல் காப்பியை நீங்கள் அந்த போஸ்ட்டோட சேர்த்து சென்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது ஜெராக்ஸ் காப்பியை மட்டும்தான் அனுப்பணும், நீங்கள் ஒரிஜினல் எதுவும் அனுப்பக்கூடாது. டிடி மட்டும்தான் நீங்கள் ஒரிஜினல் காப்பி அனுப்புகிற மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அனுப்பணும். ஃபைனலாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற இந்த 32 பேசிக் டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுல வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஜாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற எல்லா ஜாப் லெட்டர் நோட்டிஃபிகேஷனும் டேரெக்டாக உங்களோட மொபைலில் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.